ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். டாலிவுட்ல ஜனதா கேரேஜ் படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆர் நடிப்புல உருவாகி இருக்கிற படம் ஜெய் லவ் குசா. இதுல யங் டைகர் ஜூனியர் என்டிஆர் முதல் முறையா ட்ரிபிள் ஆக்சன்ல நடிச்சிருக்காரு. இது ஜூனியர் என்டிஆருடைய 27வது திரைப்படம். ஜூனியர் என்டிஆருக்கு ஜோடியா நிவேதா தாமஸ், ராசிகண்ணா அப்படின்னு இரண்டு கதாநாயகிகள் இருக்கிறாங்க இந்த படத்துல. யங் டைகருக்கு எதிராக வெள்ளன் வேடத்துல பாலிவுட் நடிகர் ரோனித் ராய் நடிச்சிருக்காரு. மேலும் பிரம்மாஜி, பிரதீப் ராவத், ஜெயபிரகாஷ் ரெட்டி, ஹம்சா நந்தினி அப்படின்னு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. என்டிஆர் ஆர்ட்ஸ் நிறுவனம் சார்பில் கல்யாண் ராம் மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை கேஸ் ரவீந்திரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் ஜூனியர் என்டிஆர் சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஜினி சார் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஸ்டைலுக்காக மட்டும் கிடையாது, அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அஜித் சார், அவருடைய தோற்றமும் கம்பீரமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பல நடிகர்கள் நிஜ தோற்றத்தோட வெளிவர அவர் தான் முன்னுதாரணமா இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பிறகு விஜயுடைய டான்ஸ் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாமா, போக்கிரி படத்துல வந்த வசந்த முல்லை பாடலுக்கு வர நடனத்தை தான் அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு வெளியாகி இருக்கிற ஜெய் லவ் குசா படம் வெற்றியடையவும் ஜூனியர் என்டிஆர் மேலும் பல வெற்றி படங்கள் கொடுக்கவும் தமிழ் சினிமா ரசிகர்கள் சார்பிலையும் நம்ம தமிழ் மித்திரன் சேனல் சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.